ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் புகழ். இது உங்கள் ஃபிலிம் டுடேவின் சினிமா டுடே. அழகு மட்டும் இருந்தால் போதாது, எனக்கு அப்படி நடிக்கத்தான் ஆசை அப்படின்னு ஒரு நடிகை பேட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கலப்பலாம். சினிமாவில் நிலத்திற்கு அழகு மட்டும் இருந்தால் போதுமா என நடிகர் ராஷி கண்ணா பேட்டி ஒன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். இளம் நடிகையான ராஷி கண்ணா மெட்ராஸ் கஃபே படத்தின் மூலம் நடித்து பிறகு அறிமுகமானவர். தெலுங்கிலும் நல்லா நடிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க, கவனம் சுத்திட்டே வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அதன் பிறகு தமிழில் நயன்தாரா நடிப்பில் வெளியான மைக்கா நொடிகள் படத்தில் அதர்வாவுக்கு ஜோடியாக நடித்து கோல் விட்டுற செயலி கவர்ந்தவர் நம்ம ராஷி கண்ணா. கியூட் நடிகையான ராஷி கண்ணா நம்ம ஜெயம் ரவியோட அடங்குமரு, விஷாலோட அயோக்கியா, விஜய் சேதியோட துக்ள தர்பார், சுந்தர்சியோட அரண்மனை திரி படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. மேலும் தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்திலையும், கார்த்தியோட சர்தார் அடுத்தடுத்து ஹிட் படங்களில் நடித்து குறுகிய காலத்திலேயே தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடித்தமான நடிகையாக மாறிவிட்டார்னே சொல்லலாம். தற்போது இந்தியில் யோதா என்ற படத்தில் நடித்து வருகிறார். படங்களில் பிசேக நடித்து வரும் ராஷி கண்ணா தி ஃபேமிலி மேன் வெப் சீரிஸுக்கு வரும் ராஜ் மற்றும் டிகே இயக்கிய ஃபர்ஜி என்ற வெப் தொடரில் நடித்துள்ளார். இதில் ஷாகித் கபூர், விஜய் சேதுபதி, கே கே மேனன், ராஷி கண்ணா, ரஜினா கசேந்திரா ஆகியோர் நடித்துள்ளனர். 8 எபிசோட் கொண்ட இந்த வெப் சீரிஸ் பணம் மனிதன் எந்த அளவுக்கு மோசடிக்காரர்களாக மாற்றுகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளது. இந்த தொடரை அமேசான் பிரைம் ஒடிஜினலில் பார்க்கலாம். இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த ராஷி கண்ணா, வர்சி தொடரில் மெகா வியாசின் கதாபாத்திரம் பார்வையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னும், சமந்தா, கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நன்றாக இருந்தது எனவும் பாராட்டிருக்காங்களாம். சில இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் வாழ்த்து தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி பெருமிதப்படுத்திருக்காங்க. மேலும் தெலுங்கு மற்றும் தமிழ் ரசிகர்களிடம் இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்குது, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை பல காதல் கதைகளிலும் நகைச்சுவை வேலைகளிலும் நடித்துள்ளேன், இப்போது ஆக்ஷன் படம் பண்ண ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, பாகுபலியில் அனுஷ்கா இளவரசி போன்ற வேடத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது போல் நடிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நடிக்கைக்கு அழகு முக்கியம்தான், ஆனாலும் அழகை மட்டுமே நம்பியிருந்தால் சினிமாவில் நிலையான இடத்தை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட வாய்ப்புகள் அதிகமாக பெறுவதற்கும் வித்தியாசமான கதை மற்றும் கதாபாத்திரம் தேர்வு செய்து நடிப்பது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரை நான் ஜாலியான ரோலில் நடித்திருக்கிறேன், எனக்கு அது போன்ற கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப வந்தன, ஆனால் நடிப்பு திறமைக்கு சவாலிடும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்தால்தான் நிலையான இடத்தில் இருக்க முடியும், இனிமேல் என்னை வேறு மாதிரி பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக சினிமாவும் மோட்டடி படங்களும் எனக்கு வித்தியாசமாக தெரியவில்லை என்று நடிகர் ராஷி கண்ணா பேட்டியில் கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபிலிம் டுடே மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் புகழ். டாடா, பை பாய்.